இன்றைக்கி நம்ம ஸ்டெனோ பிள்ளைங்க யூடியூப் சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா டைப்ரைட்டிங். டைப்ரைட்டிங்கில் நம்ம ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்கு ரெண்டே ரெண்டு விஷயந்தான் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆரம்பத்துலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போதே மிஸ்டேக் வராமல் ப்ராக்டிஸ் பண்ணணும், அது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது நம்ம டைமிங் முக்கியம். இப்போ இதில் எது ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மிஸ்டேக்கு குறைக்கிறது தான். நமக்கு மிஸ்டேக் குறைஞ்சாலே ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடு வரும். அதாவது ஸ்பீடுங்கிறது நமக்கு எப்படி வரும்னா, நம்ம இப்போ ஒரே நாளெல்லாம் ஸ்பீடு கொண்டு வர முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக தான் வரும். அதாவது ஒவ்வொரு நாளுக்குரிய இம்ப்ரூவ்மெண்ட் தான் வரும். இப்போ நமக்கு டைப்ரைட்டிங்கை பொறுத்தவரை நமக்கு வெற்றி எப்படி இருக்குன்னா, ஒரு நாளை விட இன்னொரு நாள் கொஞ்சம் பெட்டராக பண்ணாலே அதுவே நமக்கு வெற்றி தான். அதாவது ஒரே நாளில் நமக்கு வந்து ஃபுல்லாக நம்ம வெற்றி பெற முடியாது. ஒவ்வொரு நாளுமே கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணாலே போதும், அந்த நாள் நம்ம கரெக்டாக டைப்ரைட்டிங் கிளாஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மிஸ்டேக் எல்லாமே எப்படி ட்ரை பண்ணணும்னா, நம்ம பிகினர்லேருந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் அந்த ஒரு மணி நேரம் நீங்கள் கிளாஸ் போகிற அந்த ஒரு மணி நேரத்தை மட்டும் நீங்கள் கரெக்டாக டைப்ரைட்டிங் இல்லை ஃபுல்லாகவே உங்கள் மனசை ஃபுல்லாக அந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கோங்க. நிறையா பேருக்கு பார்த்தீங்கன்னா டைப் கிளாஸில் அவங்க ஸ்பீட் அடிப்பாங்க, அவங்க அதாவது அவங்களோட பாடி மட்டும்தான் அங்கே இருக்கும், அவங்களோட மனசு ஃபுல்லாக வேறு இடத்துல இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஃபுல் கான்சன்ட்ரேட்டோட உள்ளே வரும்போதே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடணும், நம்ம கரெக்டாக இன்றைக்கி டைப்ரைட்டிங் கிளாஸ் வந்திருக்கோம், நம்ம டைப்பில் எப்படியா பாஸ் ஆகணும், எப்படியா நம்ம கவர்மெண்ட் ஜாப் போகணும். ஏன்னா டைப்ரைட்டிங் படிச்சிருந்தால் என்னென்ன யூஸ்னு உங்களுக்கே தெரியும். நம்ம இங்கே மட்டும் இல்லை, இப்போ காலேஜ் படிக்கிறவங்க இருந்தால் கூட நம்ம பார்ட் டைமில் நிறையா பிஸ்னஸ் பண்ணலாம், நிறையா மணி ஏர்ன் பண்ணிக்கலாம், பாக்கெட் மணிக்கெலாம். இப்போ உள்ளவங்க யாருமே வீட்டில் பேரண்ட்ஸை டிபெண்ட் பண்ணி இல்லை, ஏன்னா நமக்கு வெளியே நிறைய ஜாப் இருக்குது, பார்ட் டைம் ஜாப்லாம் நிறையா இருக்குது. நம்ம வீட்டிலேருந்தே நிறையா ஏர்ன் பண்ணலாம். நெக்ஸ்ட் அந்த மாதிரி எப்படி ஏர்ன் பண்ணலாங்கிறதே பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு காலேஜ் ப்ராஜெக்ட்ஸ்லேருந்து நிறைய அவுட் ப்ராஜெக்ட் அசைன்மெண்ட்லேருந்து ஒவ்வொரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணுற எல்லா விஷயமே நம்ம பண்ணிக்கலாம். அதனால் கண்டிப்பாக டைப்ரைட்டிங் கிளாஸில் இருக்கும்போது நீங்கள் ஃபுல் கான்சன்ட்ரேட்டோடு அடிங்க. அது இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் எக்காரத்தை கொண்டு கீபோர்டை பார்க்காதீங்க, நீங்கள் புக்கை பார்த்து ட்ரை பண்ணுங்கள். அப்படி புக்கில் ஏதாச்சும் ஒரு வேர்டு தெரிலனா கூட சும்மா கையை வச்சே நீங்கள் கொஞ்சம் ஒரு செகண்ட் ஆனாலும் பொறுமையாக தேடி கரெக்டாக அந்த விரல் போதான்னு பாருங்கள். அப்படி போகலைன்னா மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக பார்த்துக்கோங்க. பட் நம்ம ரெகுலராகவே கீபோர்டை பார்க்கணுன்னா பார்க்கக்கூடாதுன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிளாஸ் போன பிறகு ஃபோன் ஃபஸ்ட்டு சைலண்டில் போட்டுருங்க. நிறைய பேர் ஒரு சில நேரம் ஃபோன் வந்தது ஃபோன் ஒரு மெசேஜ் டோன் கேட்டால் கூட நம்ம மைண்ட் அங்கே போயிடும். அந்த மாதிரி மைண்டு டைவெர்ட் ஆகாமல் என்னென்ன இருக்கணும்னு உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் யோசித்து பார்த்து அந்த இதெல்லாம் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம கிளாஸுக்கு போகும்போது நிறைய பேர் சாப்பிடாமல் போகிறோம், அப்படி பண்ணாதீங்க. கரெக்டாக சாப்பிட்டு ஹெல்த்தியாக போங்க, கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம டெவலப் பண்ணிட்டாலே போதும், கண்டிப்பாக நம்மளும் ஒரு பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸராக வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைப்ரைட்டிங்கை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட்டோடு அடிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு பேசேஜ் அடிக்கும்போது நம்ம ஒவ்வொரு பேசேஜும் நம்ம ஸ்பீடு உள்ள லெட்டரை சொல்லி சொல்லி அடிக்கணும். இப்போ அதில் தமிழ்நாடு அப்படின்னு வார்த்தை இருந்துச்சுன்னா, இப்போ தமிழ்நாடு தமிழ் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா, தா மீ ஃபுல் ஸ்டாப் இல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுங்க. தாமி இல் நா டு அப்படி சொல்லி சொல்லி அடிக்கும் போது தான் நமக்கு விரல் ஆட்டோமேட்டிக்காக போகும். ஏன்னா நம்மளோட நம்மளோட மைண்ட் எப்படி அனாலிசிஸ் ஆகிருக்கும்னா, நம்ம ஒரு டைம் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும் நம்ம விரல் தானாகவே அங்கே போயிடும். அதாவது நம்ம ஒரு விஷயத்தை ரெகுலராக பண்ணும்போது நம்ம பண்ணக்கூடாதுன்னு நினச்சா கூட நம்ம மைண்ட் ரெகுலராக பண்ணோம்னா கரெக்டாக நம்ம மைண்டை அக்செப்ட் பண்ணிக்கும். இப்போ நீங்களே ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு மணிக்கு எந்திக்கணும்னு நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நாள் அலாரம் வச்சா போதும், நாலாவது நாள் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அலாரம் வைக்கலைனாலும் அஞ்சு மணிக்கு முழிப்பு தட்டிடும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் ரியாக்ஷன் தான். நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது நம்ம மைண்டும் கூட சேர்ந்து பண்ணிச்சுன்னா அது கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலுக்கு நம்மளை கொண்டு போவோம். அப்படி பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்பீடும் இன்க்ரீஸும் இங்கே ஆகும். இங்கே மிஸ்டேக் குறைச்சாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒரே ப்ராக்டிஸ் ஒரே விஷயத்தை பண்ண கண்டிப்பாக அது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.